மாடமல்கு மதில் சூழ்காழி மண் சேடர் செல்வர் உரையும் திருப்புங்கூர் நாடவல்ல ஞான சம்பந்தல் பாடல் பத்தும் பருவி வாழ்மினே சிவா திருச்சிற்றும்பலம் நம்பர் திருப்புங்கூர் நன்னி ஆடிய பாதம் இறைஞ்சி அருந்தமிழ் பாடி அமர்ந்த செகிழார் பெருமான் திருப்படிகளே சரணம் முருகா சரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. திருஞான சம்பந்த பிள்ளையார் திருப்புங்கூர் கஷேத்திரத்திற்கு வருகிறார். இந்த தலம் வைத்தீஸ்வரன் கோயில் திருப்பனந்தாள் சாலையில் 3 கிலோமீட்டர் சென்றால் ஒருபுறம் திருப்புங்கூர் கைகாட்டியும் மறுபுறம் திருப்புங்கூர் சிவலோகநாத சுவாமி கோவில் என்ற வளைவு இருக்கிறது. அதனுள் அச்சாலையில் 1 கிலோமீட்டர் சென்றால் கோவிலை அடையலாம். சம்பந்தர் பாடிய திருப்பதிகம் முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புங்கூர் அந்த மிலா அடிகள் அவர் போலும் கந்த மல்கு கமழ்பும் சடையாரே திருச்சிற்றும்பலம். நெஞ்சே, பல பிரிவிகளிலும் செய்தனவாய் சஞ்சித்த ஆகாமிய வினைகளுக்கு பக்குவப்பட்டு பிராரப்த வினையாய் புசிப்பிற்கு முற்பட்டு நின்ற வினைகள் பலவும் நீங்க திருப்புங்கூரில் ஆதி அந்தமில்லாத தலைவராய் மனம் நிறைந்து கமழும் சின்னிற சடைமுடி உடையவராய் எழுந்தருளிய சிவபிரானை சிந்தனை செய்வாயாக என்று பதிகத்தின் முதல் பாடலிலே பாடியிருக்கிறார். புங்க மரக்காட்டு பகுதியில் இறைவன் புற்றோடியுமாக உள்ளார். இத்தலத்தில் முதலில் தோன்றியது புற்றோடியுமான லிங்கமே, அதன் பிறகே வந்தது நந்தி. இவை இரண்டும் தான் இந்த ஆலயத்திற்கு பெருமை புகழும் சேர்த்தன. இத்தல இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இறைவனின் திருநாமம் சிவலோகநாதர் என்பதாகும். தேவியாரின் பெயர் சொக்கநாயகி சௌந்தரநாயகி. புற்றுவடிவாய் அமைந்துள்ள சிவலோகநாதருக்கு வாரந்தோறும் திங்கள் கிழமைகளில் 8:30 மணி அளவிலே புனுது சட்டம் சாத்துகிறார்கள். சுவாமி மீது திருக்குவளை சாத்தி பக்தர்கள் பூஜைகள் நடத்துகிறார்கள். நாகதோஷத்தினால் நீண்ட நாள் திருமணமாகாமல் இருப்பவர்கள் தங்கத்தில் நாகத்தகடு செய்து உண்டியலில் போடுகிறார்கள். இவ்வாறு செய்தால் திருமணத்தடி நீங்கி உடனே திருமணம் நடக்கிறது. இந்த தலத்தில் உள்ள மூர்த்திகளான சுவாமி, அம்பாள், பிள்ளையார், முருகன், அகத்தியர் ஆகியோருக்கு செய்யப்படும் பஞ்ச அர்ச்சனைகள் பூர்வ ஜென்ம பாவங்களை விலக்கி அருள் புரியும் என்று நம்பிக்கை. புங்கமரம் நிறைந்த காட்டுப்பகுதியிலே இருந்ததால் இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் புங்கமரம். எனவேதான் இந்த ஊருக்கு திருப்புங்கூர் என்று பெயர். மிகவும் பழமையான கோவில் இது. ராஜேந்திர சோழன் காலத்தில் கோவில் திருப்பணிகள் நடந்தன. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 20வது தேவார தலமாகும். ஒரு முறை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அழகில் யார் சிறந்தவர் என்ற போட்டி வந்தது. போட்டி வரும் பொழுது பூலோகத்தில் ஒரு தர்பை புலை எடுத்து 3 முடிச்சு போட்டு கீழே போடுகிறேன், அது எங்கு எந்த இடத்திலே கீழே விழுகிறதோ அங்கு அழகில் சிறந்தவள் இருப்பதாக ஒப்புக்கொள்கிறேன் என்று சிவபெருமான் கூறினார். அதற்கு அம்பாளும் சம்மதித்தார். அதன்படி சிவபெருமான் ஒரு தர்பையை எடுத்து கீழே போட்டார். அது இந்த திருத்தலத்திலே வந்து விழுந்து பஞ்சலிங்கங்களாக மாறியதாக தலபுராணம் சொல்கிறது. இந்த பஞ்சலிங்கங்களை வணங்கினால் திருமண வரம் நாகதோஷ நிவர்த்தியாகும் என்பது பக்தருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. தன்னுடைய நாட்டில் பஞ்சம் நிலவியதால் ராஜேந்திர சோழன் எல்லா சிவாலயங்களிலும் பூஜைகளை செய்தான். அவன் கனவிலே இறைவன் தோன்றி திருப்புங்கூர் சிவலோகநாதரை வழிபடி மழை உண்டாகும் என்றருள, அவ்வாறே மன்னனும் அங்கு வந்து சுவாமி வழிபட்டான். அப்பொழுது சுந்தரரும் அவரது நண்பருமான ஏயர்கோன் கலிகாமநாயனாரும் இத்தலத்திற்கு வருகை புரிந்தார்கள். அரசன் அவரை வணங்கி சந்நிதியிலே பாடி மழை செய்விக்குமாறு வேண்டினார். சுந்தரரும் மழை செய்வித்தால் சுவாமிக்கு 12 வேலி நிலம் அளிக்குமாறு மன்னனுக்கு கட்டளையிட்டு விட்டு பாடினார். மழை பெய்தது. எங்கும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மழை மிகுதியை கண்ட மன்னன் அது நிறுத்தாவிடில் பெரும் சேதம் உண்டாகும் என்று எண்ணி சுந்தரரை பார்த்து நிறுத்துமாறு பாடியருள வேண்ட, அவரும் மேலும் 12 வேலி நிலம் கேட்க மன்னனும் தர சுந்தரரும் பாடியருள மழையும் நின்றது. இந்த வரலாற்றை சுந்தரர் அந்த நாளன் உன அடைக்கலம் புகுந்தே என்று தொடங்கும் தனது திருப்பதிகத்தின் 2வது பாடலில் வையகமுற்று மாமழி மறந்து வயலின் நீரிரை மாநிலம் தருகோம உய கொள்கமற்றெங்களை என்ன ஒளிகொள் வெண்முகிலாய் பறந்தெங்கும் பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டருளும் செய்கை கண்டனின் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புங்கூருளானே சிவா திருச்சிற்றம்பலம்.
பெரிய சோலைகளை உடைய திருப்பன்கூரில் எழுந்தொழியிருப்பவனே, இவ்வூரில் உள்ளவர் உலகம் முழுவதும் நிரம்பிய மழையின்மையால் வயலில் நீர் இல்லை ஆயிற்று. மிக்க நிலங்களை உனக்கு தருவோம், எங்களை உய்ய கொள்கை என்று வேண்ட ஒளியை கொண்ட வெண்முகிலாய் பறந்திருந்தவை அந்நிலை மாறி எங்கும் பெய்த பெருமழையால் உண்டாகிய பெருவெள்ளத்தை நீக்கி அதன் பொருட்டு அவர்களிடம் மீட்டும் பன்னிரு வேலை நிலத்தி பெற்றொழி செயலை அறிந்து வந்து அடியன் உன் திருவடியை அடைந்தேன், என்னை ஏன்று உண்டருள் என்று பாடியிருக்கிறார். இங்குள்ள சோமஸ்கந்தர் பெரிய திருமேனி, இத்தலத்திற்கு தனிச்சிறப்பு, தரிசிக்கத்தக்கது. சூரியன் அக்னி வழிபட்ட லிங்கங்கள் கோயிலின் உள்ளே இருக்கின்றன. ஸ்தலப்பதிகங்கள் சலவைக்கல்லில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. மூவர் திருப்பதிகங்கள் பளிங்க கற்களில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. தேரடியில் நின்று தரிசித்த நந்தனாருக்கு அத்தேரடியை புதுப்பித்து கோயில் கட்டப்பட்டுள்ளன. கல்வெட்டில் இவ்விறைவன் சிவலோகமுடைய நாயனார் என்று குறிக்கப்படுகிறார். இத்தலத்திற்கு பக்கத்தில் ஏயர்கோனின் அவதார தலமாகிய பெருமங்கலம் இருக்கிறது. மேல ஆதனூர் எனும் கிராமத்தில் பிறந்தவர் நந்தனார் மிகச்சிறந்த சிவபக்தர். இவர் சிதம்பரத்திலே வைத்திருக்கும் நடராஜ பெருமானை தரிசிக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார். ஆனாலும் கூலி வேலை செய்து பிழைக்கும் அவரால் உடனடியாக சிதம்பரம் செல்ல முடியவில்லை. அவர் வேலை செய்யும் இடத்திலும் அனுமதி கிடைத்த பாடில்லை. நாளை போகலாம், நாளை போகலாம் என்றே இருந்தார். அதனால் அவருக்கு திருநாளை போவார் என்று கூட பெயர் ஏற்பட்டது. திருப்பன்கூர் திருத்தலத்திற்கு வந்தார். அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தவர் என்பதால் மனம் கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. ஆகையால் கோவில் வாசலில் இருந்தபடியே எட்டி எட்டி உள்ளே பார்த்தார். இறைவனின் உருவம் தெரியவில்லை. இறைவனுக்கு முன்பாக இருந்த பெரிய நந்தி மூலவரை மறைத்துக் கொண்டிருந்தது. நந்தனாருக்கு இறைவனை தரிசிக்க முடியவில்லையே என்ற மன வருத்தம் ஏற்பட்டது. என்ன செய்வேன் இறைவா என்றபடி மனமுருக வேண்டினார். தன் மனவலியை சொல்லி இறைவனை பாடினார். நந்தனாரின் பக்தியை மீச்சிய சிவபெருமான் தனக்கு முன்பாக இருந்த நந்தியை சற்றே விலகி இரும்பிள்ளாய் என்று பணித்தார். நந்தியும் அதன்படியே விலகி கொண்டது. இப்பொழுது இறைவனின் திருக்காட்சி நந்தனாருக்கு நன்றாக தெரிந்தது. இப்படி பக்தனுக்காக நந்தியை விலகி இருக்க செய்த இறைவன் வீற்றிருக்கும் சிறப்பு வாய்ந்த தலம் இதுவாகும். இப்பொழுதும் இந்த ஆலயம் சென்றால் இறைவனின் கருவறைக்கு நேராக இல்லாமல் சற்று ஒதுங்கி இருக்கும் நந்தியை நாமும் தரிசிக்கலாம். எல்லா கோவில்களிலும் நந்திக்கு நாக்கு வெளியே தெரிந்தபடி இருக்கும். ஆனால் இங்கிருக்கும் நந்திக்கு நாக்கு உள்ளமைந்தபடி இருக்கும். துவாரபாலகர்கள் எல்லா கோவில்களிலும் நேராக இருப்பார்கள். ஆனால் இங்கு தலை சாய்த்து காணப்படுவார்கள். இறைவனிடம் நந்தனார் என்ற பக்தர் வந்துள்ளார் என்று கூறுவது போல அமைந்த தோற்றம் இது என்று சொல்லப்படுகிறது. நந்தி விலக தரிசித்து நாளை போவார். கோவிலின் மேற்புறம் உள்ள ரிஷபதீர்த்தத்தை வெட்டி சீர்படுத்த எண்ணி தனக்கு துணை யாரும் இல்லாததால் இறைவனை வேண்ட இறைவன் அவருக்கு துணையாகுமாறு கணபதியை அனுப்பினார். அவர் துணையால் அத்தீர்த்தத்தை வெட்டி சீர்படுத்தினார். அதுவே கணபதி தீர்த்தம் என்று பெயர் பெற்றது. எனவே இங்குள்ள விநாயகர் குளம்பெட்டி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். மூவர் பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில் ஒன்றான இபாலயம் ஒரு ஐந்து நிலை ராஜகோபுரத்துடனும் இரண்டு பிராகாரங்களுடனும் காட்சியளிக்கிறது. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் விசாலமான திறந்த முற்றுவெளி உள்ளது. வெளிப்பிராகாரத்தில் குளம்பெட்டி விநாயகர் சன்னதியும் சுப்பிரமணியர் சன்னதியும் தலமரமும் பிரம்மலிங்கமும் உள்ளன. கவசமிட்டு கொடிமரத்தையும் சற்று விலகியுள்ள பெரிய நந்தியையும் கடந்து சென்றால் உள்வாயிலை அடையலாம். உள்வாயிலின் மேற்புறத்தில் வண்ணச் சுதையில் பஞ்சமூர்த்திகள் காட்சி தருகிறார்கள். துவார விநாயகரை வணங்கி உள்வாயிலை கடந்தால் உள் பிராகாரத்தில் இடப்பால் சூரியன், நால்வருடன் கைகாமரும் சேர்ந்து சன்னிதி, சுந்தர விநாயகர் சன்னிதி முதலியவை உள்ளன. அடுத்து சூரியன் அக்னி வழிபட்ட லிங்கங்கள். ஆறுமுகர் சன்னிதி, தத் புருஷ், அகோர, பாமதேவ, சத்யோஜாத முகங்களின் பேரில் அமைந்துள்ள லிங்கமானங்கள், கஜலட்சுமி முதலிய சன்னிதிகள் இருக்கின்றன. இடதுபுறம் அம்பாள் சன்னிதி தனியாக வலமரும் அமைப்புடன் இருக்கிறது. நவகிரகம், பைரவர், சந்திரன் சன்னிதிகளை தொழுது பலம் முடித்து சென்றால் நேரே சுவாமி சன்னிதி. மூலவர் சற்று குட்டையான பானத்துடன் காட்சி தருகிறார். புனுது சட்டம் சார்த்தும் நாளில் மட்டும் கவசமின்றி மூலவரை தரிசிக்கலாம். இறைவன் கருவறை கோஷ்டங்களில் நர்தன விநாயகர், பிக்ஷாடனர், அகத்தியர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, அர்த்தநாரீஸ்வரர், பைரவர் ஆகியோர் உள்ளனர். பிரம்மா, இந்திரன், பதஞ்சலி முனிவர், வியாகரபாதர் மற்றும் ஏயர்கோன் கலிக்காம நாயனார், வீரமிண்டர் ஆகியோர் இத்தலத்தை இறைவனை வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள். சிவபெருமான் திரிபுரத்தை எரித்த பொழுது அழியாது பிழைத்த அசுரர் மூவரில் இருவரை தனது திருக்கோயிலின் வாயிலில் காவலராகும்படி பணிப்பித்த பின்பு மற்றொருவனை தான் நடனமாடும் பொழுது அழகிய மத்தளத்தை முழுக்கும்படி அருள் செய்தார். சுந்தரர் தனது பதிகத்தின் எட்டாவது பாடலில் இதை குறிப்பிடுகிறார். திரிபுர அசுரர்களுக்கு அருள் செய்ததை அறிந்து அடியன் உன் திருவடியை அடைந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டருள் என்று தனது பாடலில் இறைவனை வேண்டுகிறார். இத்தலத்தில் உள்ள நடராஜ சபையில் உள்ள நடராஜ வடிவம் தலை அழகு வாய்ந்தது. இத்தல சுந்தரர் பதிகத்தில் கூறியபடி நடராஜ பெருமான் பாதத்தில் ஒரு உருவம் அமர்ந்து தன் நான்கு கரங்களாலும் பஞ்சமுக வாத்தியத்தை அடித்து மணி முழக்குவதை காணலாம். மகரமுடர் கூட என துவங்கும் சிதம்பரம் திருப்புகழில் ஜெகதலம் அதில் அருள் ஞான வாழ்கொடு தலைவரி அமணர் சமூகம் மாற்றிய
சவமுனி சகமோழர் பாடு பாட்டு என மறைபாடி எனும் வரியிலே சம்பந்த பெருமானை குறிக்கிறார். இந்த பூமியிலே அருள் நிறைந்த ஞானமாகிய வாளை கொண்டு பறித்த தலையுடைய சமணர்களின் கூட்டத்தை அழித்த ஞானசம்பந்த பெருமானாகிய தவமுனியே உலகத்தில் உள்ளவர்கள் பாடுகின்ற பாட்டுகள் போன்ற பாடல்களில் வேதசாரங்களை தேவாரமாக அமைத்து பாடியவனே என்கிறார். பாடலை கேட்டு பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம் குஹார்ப்பணமஸ்து. சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. முருகாசரணம். 1978 அடியேனும் மனைவியும் திருமணம் முடிந்த கையோடு தேனிரவிற்காக சிதம்பரம் பகுதிக்கு தல யாத்திரை சென்றோம். அப்பொழுது திருப்புன்கூர் தலத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அன்று பிரதோஷ தினம், பல்லக்கை தொடக்கூடிய பாக்கியமும் அடியனுக்கு கிடைக்கப்பெற்றது என்பதை தங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த நினைவு என்றும் மறவாத நினைவாக இருக்கிறது. மகரமுடொரு குழை ஓலை காட்டியும் மழை தவழ் வளை கூழல் மாலை காட்டியும் வர 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 இதழ் ஊரல் ஊட்டியும் வலை வீசும் மகர விழி மகளிர் பாடல் வார்த்தையில் வழி வழி ஒழுகும் உபாய வாழ்க்கையில் வளமையில் இளமையில் மாடை வேட்கையில் மருகாதே இலகிய பிரம கபால பாத்திரம் எழில் படையிடு திருநீரு சேர்த்திரம் இதழிய அழகிய வெணியார்த்ததும் விருதாக இலகிய பிரம கபால பாத்திரம் எழில் படையிடு திருநீரு சேர்த்திரம் இதழிய அழகிய வேணியார்த்ததும் விருதாக விருதாக எழில் பட மழுவுடன் மானுமேற்றது மிசைபட இசை தரு ஆகி தோற்றம் இவை இவை என உபதேசம் ஏற்றுவதும் ஒரு நாளே எழில் பட மழுவுடன் மானும் ஏற்றதும் மிசைபட இசை தரு ஆதின் தோற்றம் இவை இவை என உபதேசம் ஏற்றுவதும் ஒரு நாளே ஜகதலம் அதில் அருஞான வாட்கொடு தலைப்பறி அமணர் சமூக மாற்றிய தவமுனி ஜகமுழர் பாடு பாட்டன மறைப்பாடி ஜகதலம் அதில் அருஞான வாட்கொடு தலைப்பறி அமணர் சமூக மாற்றிய தவமுனி ஜகமுழர் பாடு பாட்டன மறைப்பாடி தரிக்கிட தரிக்கிட தாகுதாத்திரி கிட தரிக்கிட தரி தாயனாச்சில சபதமொழுவன தாளவாத்தியம் உடனேனே தரிக்கிட தரிக்கிட தாகுடாத்திரி கிட தரிக்கிட தரி தாவனாச்சில சபதமொழுவன தாளவாத்தியம் உடனேனே அகுகுகுகுகு என ஆழிவாய்ப்பல அலகைகள் அடைவுடன் ஆடும் ஆட்டம் ஹரன் அவனுடன் எழு காளி கூட்டம் அகலாதே அகுகுகுகுகு என ஆழிவாய்ப்பல அலகைகள் அடைவுடன் ஆடும் ஆட்டம் ஹரன் அவனுடன் எழு காளி கூட்டமும் அகலாதே அரித்துயில் சயனவியாழமூர்த்தனும் அணிதிகள் மிகு புலியூர் வியாக்ரனும் அரிதன முறை முறை ஆடல் காட்டிய பெருமாளே அரித்துயில் சயனவியாழமூர்த்தனும் அணிதிகள் மிகு புலியூர் வியாக்ரனும் அரிதன முறை முறை ஆடல் காட்டிய பெருமாளே எழில் பட மழுவுடன் மானுமேற்றது மிசைபட இசை தரு ஆதி தோற்றம் இவை இவை என உபதேசம் ஏற்றுவதும் ஒரு நாளே அரிதன முறை முறையாடல் காட்டிய பெருமாளே ஏ